வணக்கம் நேர்களே, டிடி டிவியினுடைய நாளிதழ்கள் நேரும் செய்திகளின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றொரு மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று 2017 ஜூலை மாதம் 4 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாள் பொழுதும் உங்கள் அனைவருக்கும் ஒரு சந்தோஷம் தருகின்ற நாள் பொழுதாக அமைய வேண்டும், எடுக்கின்ற காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் தேடி தருகின்ற நாள் பொழுதாக அமைய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு செய்திகளுக்கு செல்ல இருக்கின்றோம். விளம்பரி நாடுகளை தொடக்கத்தில் பார்வைக்காக எடுத்துக்கொள்வதாக இருந்தால் அதனுடைய பிரதானமான தலைப்புச் செய்தி 27 பின் மயிலட்டி விடுவிப்பு என்று இங்கே விடுவிக்கப்பட்டு மயிலட்டி பிரதேசத்தினுடைய படம் இங்கே தரப்பட்டிருக்கிறது. கடற்கரையை அண்டிய பகுதி அங்கே விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே இராணுவ உயர் அதிகாரிகளோடு ஜாழ் அரசாங்க அதிபர் என் வேதநாயகம் அவர்களும் உடன் இருக்கின்றார். படம் அங்கே தெரிகிறது. அங்கே கடற்றொழிலில் ஈடுபடுபவர்கள், அந்த இடத்தை சார்ந்த கடற்றொழிலாளர்கள் மகிழ்ச்சி பிரவாகத்தோடு இருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உடனடியாகவே படகுகளிலெல்லாம் ஏறி அங்கே தொழில் செய்வதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டிருப்பதை இந்த செய்தியினூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே 54 நிலப்பரப்பும் இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்து நேற்று விடுவிக்கப்பட்டிருப்பது இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மகிழ்ச்சி தருகின்ற விடயமாகவும் நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். பல ஆண்டுகளுக்காக தங்களுடைய இடம் எப்போது விடுவிக்கப்படும், எப்பொழுது அந்த இடத்திலே நாங்கள் சென்று குடியமர்வோம் என்கின்ற வகையிலேயெல்லாம் ஏக்கத்தோடு அங்கே காத்திருந்த மக்களுக்கு ஒரு விடிவு காலம் நேற்றைய நாளிலே கிடைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் இந்த செய்தியினூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே 54 நிலப்பரப்பும் இராணுவ கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மகிழ்ச்சி தருகின்ற விடயமாகவும் நாங்கள் இங்கே இந்த செய்தியினூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த மயிலட்டி துறைமுகம் உட்பட மக்கள் சார்ந்த அந்த இடங்கள் விடுவிக்கப்படுவதற்கான பல அழுத்தங்களை அன்றிலிருந்து அமைச்சராக இருந்த காலப்பகுதியிலிருந்து இன்று பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற காலம் வரையிலும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் எடுத்த அதீத முயற்சியின் பயனாக இங்கே இந்த மயிலட்டி துறைமுகம் மற்றும் அதனுடன் இணைந்த 54 நிலப்பரப்பும் இராணுவ கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விடயமாக இருக்கிறது. ஏனென்றால் இங்கே இந்த இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்து விடுவிக்கப்பட்ட இந்த 54 நிலப்பரப்பும் விடுவிக்கப்பட்டது மேற்பாடு அங்கே குடியிருக்கின்ற மக்களுடைய வார்த்தைகளிலிருந்து அங்கே கிடைக்கப்பெற்ற அந்த நன்றி அறிதலின் ஊடாகவும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அவருடைய அந்த முழு முயற்சியின் பயனாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அமைச்சராக இருந்த காலப்பகுதியிலும் கூட இந்த மயிலட்டி இறங்குதுறை விடுவிக்கப்பட வேண்டும், மக்கள் தொழில்துறை சார்ந்த பெரும்பகுதி அங்கே இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிறது, விடுவித்தால்தான் அங்கே ஒரு நிலையான சுமூகமான நிலைக்குள் அங்கே மக்கள் அங்கே சென்று தங்களுடைய இடங்களிலே வாழ்வார்கள், தொழிலை மேற்கொள்வார்கள், அவர்களுடைய ஜீவனோபாய வாழ்வாதாரம் மேம்படும் என்று தான் அங்கே அமைச்சராக இருந்த காலப்பகுதியிலும் கூட பல அழுத்தங்களையும் பல கோரிக்கைகளையும் விடுத்திருந்தார் என்பது நாங்கள் மீண்டும் இங்கே நினைவு கூறத்தக்கது. ஆகவே அவருடைய அந்த அரசியல் சாணக்கியத்தின் பயனாக 27 பின் மயிலட்டி நிலப்பரப்பு, அதாவது 54 நிலப்பரப்பு இராணுவ கட்டுப்பாட்டிலிருந்து நேற்று விடுவிக்கப்பட்டது ஒரு மகிழ்ச்சி தருகின்ற ஒரு செய்தியாக நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். இது விளம்பரி நாடுகளுடைய பிரதானமான தலைப்புச் செய்தியாக நாங்கள் பார்க்கின்றோம். ஏனைய செய்திகளை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், ஜனாதிபதி செயலரின் ராஜினாமாவுடைய பின்னணி என்கின்ற வகையிலே ஒரு செய்தி ஒன்று இங்கே எழுதப்பட்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது கருப்பு வர்ணம் தீட்டப்பட்டிருக்கிறது இந்த செய்தியிலே. சம்பந்தன் நாடு திரும்பினார், அவசர கூட்டத்துக்கு ஏற்பாடு என்கின்ற தலைப்பிலையும் ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். வித்யா கொலை உண்ட இடத்தில் தவக்குமாரையும் ஜெயக்குமாரையும் கண்டேன், எதிரிகளின் உறவினர் சாட்சியம் ஒன்றை வழங்கியிருக்கின்றார்கள். அதிலே வித்யா கொலை உண்ட நாளன்று சம்பவ இடத்துக்கு அருகில் தவக்குமாரையும் ஜெயக்குமாரையும் கண்டேன் என எதிரிகளின் உறவுக்காரரான பாலசிங்கம் பாலச்சந்திரன் நேற்றைய தினம் மன்றில் சாட்சியம் அளித்திருக்கின்றார் என்ற அவருடைய சாட்சிய பகிர்வு இங்கே செய்தியாக்கப்பட்டிருப்பதையும் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதைவிட சமாதான பேரவை அரசுக்கு எச்சரிக்கை என்கின்ற தலைப்பிலேயும் ஒரு செய்தி இங்கே இடப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். செல்வம் அடைக்கலநாதன் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். அனுராதபுரம் நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற குழுக்களின் பிரதி தலைவரும் டெலோ இயக்கத்தின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் நேற்று அனுராதபுரம் நீதிமன்றத்தில் ஆஜராகிய போது அவரை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது என்றும் இந்த செய்தியின் ஊடாக நாங்கள் பார்க்கின்றோம். அவை வலம்புரியிலே இருக்கின்ற செய்திகளாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று நாங்கள் இங்கே உதயநாளிதழையும் எடுத்துக் கொள்ளலாம். உதயநாளிதழுடைய பிரதானமான தலைப்புச் செய்தி நீண்டகால கனவு நிறைவேறியது என்கின்ற தலைப்பிலே இந்த செய்தி அவ்வாறு எழுதப்பட்டிருப்பதையும் பார்க்கின்றோம். இதுதான் பிரதானமான தலைப்புச் செய்தி. மகிழ்ச்சி பிரவாகத்தில் நேற்று மக்கள்
ஆலயங்களில் பக்திபூர்வமாக வழிபாடு செய்திருக்கின்றார்கள் என்று அந்த செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். உதயநாதருடைய பிரதானமான தலைப்பிச்சை. வித்தியா படுகொலை வழக்கு மரபணு அறிக்கை உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் நேற்று தீர்ப்பாயத்திடம் முன்வைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த செய்தி எவ்வாறு எழுதப்பட்டிருப்பதையும் அறியக்கூடியதாக இருக்கிறது. தனிநாட்டை உருவாக்கும் வகையில் வடக்கு கிழக்குக்கு காணி அதிகாரம், புதிய அரசமைப்பின் ஊடாகவே அது நடக்கிறது என்கின்றார் வீரவன்ச எம்பி, இவ்வாறு சொல்கின்றார் என்றும் சொல்லப்படுகிறது. 4 சாலைகளை இராணுவம் விரைவில் விடுவிக்கும் சாத்தியம் இருப்பதாகவும் இந்த செய்தியின் ஊடாக அறிகின்றோம். யாழ்ப்பாண மாவட்டத்தில் இராணுவத்தின் வசம் உள்ள 4 சாலைகள், 3 பாடசாலைகளை முதல்கட்டமாக விடுவிக்க வேண்டும் என்று இராணுவத்தினரிடம் கோரப்பட்டுள்ளது. அந்த கோரிக்கை சாதகமான முறையில் பரிசீலிக்கப்பட்டு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இராணுவ தரப்பு கூறியிருக்கிறதாக இந்த செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம். தனிநாட்டை உருவாக்கும் வகையில் வடக்கு கிழக்குக்கு காணி அதிகாரம், புதிய அரசமைப்பின் ஊடாகவே அது நடக்கிறது என்கின்றார் வீரவன்ச எம்பி என்றும் அந்த செய்தி. மாகாண அபிவிருத்தி நன்கொடை நிதியில் 4% மட்டுமே மே மாதம் வரையில் செலவு செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. வித்தியா படுகொலை வழக்கு மரபணு அறிக்கை உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் நேற்று தீர்ப்பாயத்திடம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் அந்த செய்தியை பார்க்கின்றோம். அதிலே புங்குடுதீவு மாணவி வித்தியா கூட்டு வன்புணர்வின் பின் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் மரபணு பரிசோதனை அறிக்கை மொரட்டுவ பல்கலைக்கழக விஞ்ஞான பீடத்தால் ஆய்வு செய்யப்பட்ட சான்று பொருட்களின் அறிக்கை உள்ளிட்ட ஆவணங்கள் நேற்று ஊர்காவற்றுறை நீதிவான் மன்றால் தீர்ப்பாயத்திடம் ட்ரையல் அட்பாரிடம் பாரப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும் இதில் சொல்லப்படுகிறது. மாவீரர் குடும்பங்கள் போராளிகளுக்கு நிதியை பெற்றுத்தர மறுத்தவர்கள் இன்று தமிழ் தேசியம் பேசுகின்றார்கள். வழக்கமைச்சர் டெனிசுரன் ஒரு சாட்டையாக சொல்கின்றார். யாரை பார்த்து சொல்கின்றார் என்று இங்கே வெட்டு வெளிச்சமாகவே தெரிகிறது. அதற்கான விடை இந்த செய்தியை பார்க்கும்போது புலனாகும் மக்களை அறிந்திருப்பார்கள். சண்டை பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன், மறுபக்கம் இங்கே பார்ப்பமாக இருந்தால் டெனிசுரன் சத்தியலிங்கம் ஆகியோர் அங்கே முதலமைச்சருக்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் சொல்கின்றார்கள். முதலமைச்சர் இவர்களுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கின்றார். இது இவ்வாறு இருக்கின்ற பட்சத்திலே டெனிசுரன் சொல்கின்றார், மாவீரர் குடும்பங்கள் போராளிகளுக்கு நிதியை பெற்றுத்தர மறுத்தவர்கள் இன்று தமிழ் தேசியம் பேசுகின்றார்களாம். எந்த ஒரு மாவீரர் குடும்பங்களை எட்டி போய் பார்த்தார்களா? இல்லாவிட்டால் அங்கே இடுப்புகள் கண் பார்வையற்று, கைகள் இரண்டும் இல்லாமல், கால்கள் இரண்டும் இல்லாமல் அங்கே தங்களுடைய வாழ்நாளையே வீட்டுக்குள்ளேயே கழித்து கொண்டிருக்கின்ற முன்னாள் போராளிகளையாவது நினைத்து பார்த்தீர்களா? இல்லாவிட்டால் அங்கே எவ்வளவு கஷ்ட துன்பங்களுக்கு மத்தியிலே இன்று வரை ஒருவேளை உணவு கூட அல்லல் படுகின்ற மாவீர குடும்பங்களின் நிலைதனை உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது அதாவது இப்பொழுது தேசியம் பேசுகின்றீர்கள், வானலாக தேசியம் பேசுகின்றீர்கள், நாங்கள் தான் தேசிய தலைவர் என்கின்ற வகையிலெல்லாம் உங்களுக்கு புகழாரம் நாம் சூட்டப்படுகிறது. ஆகவே இந்த புகழாரங்களுக்கு நீங்கள் உரித்துடையவர்கள் தானா என்று இங்கே டெனிசுரன் கேட்கின்றார். தங்களுக்கு எதிராக கருத்துக்களை சொல்பவர்கள் யார்? தங்களுக்கு எதிராக என்றால் தங்களுடைய ஆளும் கட்சி அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார்ந்தவர்களுக்குள்ளேயே இருக்கின்ற அந்த மோதல்களினுடைய உச்ச வடிவம்தான் இங்கே சாட்டையடிகளாக கருத்துகள் அதாவது ஒருவருக்கொருவர் கடுமையான வார்த்தை பிரயோகங்களை அங்கே பேசுகின்ற தன்மையை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே அவர் கேட்கின்ற கேள்வியும் ஒரு வகையிலே அவர் முன்வைக்கின்றார். இந்த கேள்வி ஒரு வகையிலே நியாயமாகத்தான் படுகிறது. அதாவது இதுவரை இங்கே நிற்கதியாக நிற்கின்ற மாவீரர் குடும்பங்கள் போராளிகளுக்கு தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருப்பவர்கள் அதாவது உணர்வு பொங்க அதாவது தேர்தல் காலங்களில் விடுதலை புலிகளினுடைய கனவுகளை நினைவாக்குவோம், விடுதலைக்காக உயிர் நீத்த மாவீரர்களின் கனவுகளை நினைவாக்குவோம், விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய அந்த சிந்தனைகளின் வெளிப்பாடாகத்தான் எங்களுடைய வழிநடத்தல்கள் எல்லாம் நடைபெறும் என்கின்ற வகையிலேயெல்லாம் அங்கே தற்பொழுது இருக்கின்ற ஆட்சியில் ஆட்சி பீடத்திலே அங்கம் வகித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் நிறையவே பேசினார்கள், நிறையவே மேடைகளிலே பேசினார்கள். அதுதான் அங்கே நாங்கள் இந்த டெனிசுரன் சொல்கின்ற இந்த கருத்தினூடாகவும் எங்களால் அறியக்கூடியதாக இருக்கிறது. ஏன் இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதியை அங்கே மேடையிலே வைத்துக் கொண்டு யாழ்ப்பாணம் வந்தபோது அவர் அதாவது இந்த ஜனாதிபதி தேர்தல் நடக்கின்ற அந்த காலகட்டத்திலெல்லாம் ஜனாதிபதி அவர்கள் தற்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் யாழ்ப்பாணம் வந்தபோது அவரை மேடையிலே வைத்துக் கொண்டு உணர்ச்சி பொங்க அங்கே விடுதலை உணர்வுகளையும் விடுதலை புலிகளுடைய இந்த மாவீரர்களுடைய அந்த உணர்வுகளையும் அங்கே தாங்க உச்சத்திலே பேசினார்கள். விடுதலை புலிகளின் தலைவர் உச்சத்திலே பேசி அங்கே வாக்குகளை எல்லாம்
பெற்றுக்கொண்டார்கள். அதன் பெறுபவராக இங்கே நிறைந்த பதவிகளிலே நிலைத்திருக்கின்றார்கள். ஆகவே இன்று நிலைந்த பதவிகளில் நிலைத்திருக்கின்ற இவர்கள் எட்டி பார்க்கின்றார்களா? மாவீரர் குடும்பங்களை எட்டி பார்க்கின்றார்களா? போராளி குடும்பங்களை எட்டி பார்க்கின்றார்களா? ஒரு போராளிகளாக இருந்து இப்பொழுது விடுதலை பெற்று வேறு அதாவது எங்கேயாவது தொழில் நிமித்தம் சென்று எங்களுக்கு வேலை தாருங்கள் என்று அங்கே வினயமாக கேட்கக்கூடிய ஒரு துன்பியல் நிகழ்வு போராளிகளுக்கு நேர்ந்திருக்கிறது. அவர்கள் கஷ்டப்படுகின்றார்கள், வேதனைப்படுகின்றார்கள். தாய் நாட்டை மீட்பதற்காக போராடி எங்களுக்கு புனர்வாழ்வு பெற்று வந்த பிற்பாடு ஏதோ ஒரு நிறுவனத்திலே வேலைக்கு சேர்ந்து எங்களுடைய குடும்ப நிலைகளை நாங்கள் எங்களுடைய கஷ்ட நிலைமைகளை போக்குவதற்காக வேலை தேடி செல்வோமாக இருந்தால் எங்களை வேண்டத்தகாதவர்கள் என்று நோக்குகின்றது. தங்களுக்கு மனவேதனையை தருவதாக சொல்கின்றார்கள். சில போராளிகளுடைய குடும்பங்கள் போராளிகள் எடுத்துக்கொண்டால் என்ன, இவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் குடும்பத்துடனே தாங்கள் மரணிக்கலாமோ என்கின்ற எண்ணமெல்லாம் தங்களுடைய மனங்களிலேயே மேலெழுகிறது என்று கவலையோடு சொல்கின்றார்கள். அண்மையில் கூட அந்த மல்குடியேற்ற அமைச்சர் சுவாமிநாதன் அவர்களுடைய அந்த கூட்டம் ஒன்று நடைபெற்றது. போராளிகள் அங்கே கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கான அந்த தொழில் முயற்சியை பெற்றுத்தருவதற்கான ஒரு கூட்டமாக அது அமையப்பெற்றது என்பது நாங்கள் இந்த செய்திகளின் ஊடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதிலே கலந்து கொண்ட போராளிகள் கூட நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நேயர்களே, அதிலே கலந்து கொண்ட போராளிகளுடைய மனக்குமுறல்களை நீங்கள் எல்லோரும் அங்கே பார்த்திருப்பீர்கள். அழுது சொல்கின்றார்கள், எங்களை எவரும் திரும்பி பார்க்கின்றார்கள் இல்லை என்று சொல்கின்றார்கள். மிகவும் வேதனையோடு சொல்கின்றார்கள். பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு அவர்கள் கல்வியை தொடர பாடசாலைகளுக்கு தேவையான உபகரணங்கள் கொப்பிகள் சின்ன சின்ன உபகரணங்கள் பாடசாலை உபகரணங்களை கூட வாங்கி கொடுக்க இயலாத ஒரு வறிய நிலையில் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். தங்களை எட்டி கூட பார்க்கின்றார்கள் இல்லை என்று போராளிகளுடைய கவலைகள் அங்கே தேங்கி கிடக்கின்றன. மறுபக்கத்திலே மாவீர குடும்பங்களை பார்த்தால் அது இதைவிட மோசமாக இருக்கிறது. ஆகவே டெனிஸ் வெர்னனுடைய இந்த சாட்டையடி ஒரு பக்கத்துக்கு நியாயமாக படுகின்றது என்கிற வகையிலான கருத்துக்களும் அரசியல் ஆர்வலர்களின் கருத்துக்களில் ஊடாக அங்கே தென்படுவதையும் நாங்கள் பார்க்கின்றோம். எது எப்படி இருப்பினும் அங்கே உணர்ச்சி பொங்க மிகவும் ஒரு உணர்வுகள் மேலிட தேர்தல்கள் காலங்களிலே சொன்ன அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்பது கேள்வியாகத்தான் இருக்கிறது. இன்று அவர்கள் தமிழ் தேசியம் பேசுவதற்கு என்ன அருகதையாக இருக்கின்றார்கள் என்று அவர் கேட்கின்றார். ஆனால் இனிவரும் காலங்களிலும் அங்கே இவர்கள் அங்கே சொல்லி அங்கே இவ்வகையான ஒரு சாட்டை அடியான கருத்துக்களை எல்லாம் முன்வைக்கின்றார்கள். இனிவரும் காலங்களிலாவது கூட இந்த மாவீர குடும்பங்களை எட்டி பார்ப்பலா பார்ப்பார்களா? போராளி குடும்பங்களுடைய இந்த வாழ்வியலை மேம்படுத்துவதற்கான உதவிகளை செய்வார்களா? அவர்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்றுத்தருவார்களா என்பதுதான் இன்றுள்ள ஒரு கேள்வியாக இருக்கிறது. பார்க்கலாம், இந்த டெனிஸ்வரனின் சாட்டை உரியவருக்கு போய் சேர்ந்திருக்குமாக இருந்தால் அவர் நிச்சயம் அதை கவனத்தில் எடுப்பார் என்பதுதான் இங்கு உள்ள இந்த செய்தியினூடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது உதய நாளிதழில் இருக்கின்ற செய்திகளாக நாங்கள் பார்ப்போம். அடுத்ததாக தினக்குரல் நாளிதழையும் பார்க்கலாம். தினக்குரல் நாளிதழ் சொல்கிறது, மீண்டது மயிலட்டி துறைமுகம் என்று இங்கே சொல்லப்படுகிறது. ஒரு தாயானவர் அப்படியே கைகளை கும்பிட்டு கொண்டிருக்க வணங்கி கொண்டிருக்கின்றார். கைகளை அப்படியே ஒரு சேர வணங்கி கொண்டிருக்கின்றார். அவருடைய முகத்திலே நிம்மதி பெருமூச்சு அங்கே வந்து சேர்வதை பார்க்கின்றோம். ஆகவே அந்த நிம்மதி பெருமூச்சு நிலையாக நிலைக்க வேண்டும் என்பதுதான் இந்த படம் சொல்கின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. மீண்டது மயிலடி துறைமுகம் என்று அந்த செய்தி ஒரு தாயானவரின் படம் தரப்பட்டுத்தான் இந்த செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். அதற்கருகிலே காணாமல் போன ஒரு விவகாரம், அரசாங்கமே பொறுப்பு, இருவருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்குமாறு உயர் நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது என்று இங்கே இந்த செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். மட்டக்களப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்ட தமிழிளைஞர்கள் இருவர் காணாமல் போன சம்பவம் தொடர்பில் அவர்களது அடிப்படை உரிமை மீறப்பட்டிருப்பதாகவும் இதற்கு அரசாங்கமே பொறுப்பெனவும் நேற்று திங்கட்கிழமை தீர்ப்பளித்த உயர் நீதிமன்றம் அவர்களின் குடும்பத்தவர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாயை நஷ்டஈடாக வழங்குமாறும் உத்தரவிட்டிருக்கிறது என்றும் இந்த செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம். அவை தினக்குரலிலே பிரதான தலைப்புச் செய்திக்கு அடுத்த செய்தியாக இருக்கிறது. பற்றைக்குள் முனகல் சத்தம் கேட்டது, ரவி மாமாவை அவ்விடத்தில் கண்டேன். வித்யா கொலை வழக்கில் சிறுவன் சாட்சியம் வழங்கியிருக்கின்றார். புதிய தகவல்கள் எல்லாம் திடுக்கிடும் தகவல்கள் எல்லாம் இப்பொழுது வித்தியாவினுடைய கொலை வழக்கிலே வந்து கொண்டிருக்கிறது நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. சாட்சிய பதிவுகள் எல்லாம் புதிதாக தோன்றி கொண்டிருக்கின்றன. இப்பொழுது சிறுவனும் கூட ஒரு சாட்சியத்தை வழங்கியிருக்கின்றான்.
கொங்குடதீவு மாணவி சீனா வித்தியா வன்புணர்வின் பின் படுகொலை செய்யப்பட்ட சம்பவ இடத்தில் எதிரிகளின் நடமாட்டத்தை கண்டோம் என்று ட்ரையல் அட்வார் மன்ற முன்னிலையில் பரபரப்பான சாட்சிய பதிவுகள் செய்திருக்கின்றார்கள். மேலும் வித்தியா கடத்தப்படுவதற்கு முதல் நாளே வெள்ளை வேனில் பின்தொடரப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டதாகவும் தகவல்களை வெளியிட்ட சாட்சியங்கள் தமது சாட்சியத்தில் சம்பந்தப்பட்டவர்களை மன்றில் வைத்து தெளிவாக அடையாளம் காட்டியுள்ளனர். புங்குடுதீவு மாணவி வித்தியா கடத்தி செல்லப்பட்டு கூட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கினை விசாரணை செய்வதற்கு விசேட ட்ரையல் அட்வார் நீதாய விளக்கம் அமைக்கப்பட்டது. இதன்போதுதான் இப்பொழுது சிறுவனும் அங்கே சாட்சியம் அளித்திருக்கின்றான். ரவி மாமாவை அவ்விடத்தில் கண்டேன் என்று சிறுவன் சாட்சியம் வழங்கியிருக்கின்றார் என்று இங்கே சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். நாளை முதல் தொடர் வேலை நிறுத்தம் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானம் ஒன்று எடுத்திருக்கிறது. நாளை 5ஆம் தேதியிலிருந்து மீண்டும் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் தீர்மானித்திருக்கின்றார்கள் என்று இந்த செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம். புங்குடுதீவு மாணவி சீனா வித்தியா கூட்டு வன்புணர்வின் பின் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் ட்ரையல் அட்வார் மன்ற முன்னிலையில் நடைபெற்று வரும் விசாரணைகளுக்காக 51 சாட்சியங்களும் 23 சான்று பொருட்களும் அணைக்கப்பட்டுள்ளன. இந்த வழக்கினை நெறிப்படுத்தும் பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் குமார் ரட்னம் மற்றும் நாகரட்னம் நிசாம், மாலினி விக்னேஸ்வரன், ஜெலக்ஸ் டி டி சில்வா உள்ளிட்ட அரச சட்டவாதிகள் குழுவினராலேயே அதிக அளவிலான சாட்சியங்கள் அணைக்கப்பட்டுள்ளதாக இங்கே இந்த செய்தியினூடாக பார்க்கின்றோம். நாடு கடந்த தமிழக அரசு ஐநா செயலாளருக்கு மனு ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறது. எதற்காக என்றால் இலங்கை தொடர்பான கோரிக்கை மனு ஒன்று நாடு கடந்த தமிழக அரசாங்கத்தினால் ஐநா செயலாளர் நாயகம் அண்டோனியா குட்டரேசுக்கு கையளிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் பலவந்தமான காணாமலாக்கப்படுதலினால் பாதிக்கப்பட்ட தமிழர்களின் தாய்மார், உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் இணைந்து நாடு கடந்த தமிழக அரசாங்கம் உலகின் பல்வேறு நாடுகளிலும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருந்தது. ஆகவே இது தொடர்பாகத்தான் ஒரு மனு ஒன்று இங்கே நாடு கடந்த தமிழக அரசாங்கத்தால் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதையும் பார்க்கின்றோம். தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை புதன்கிழமை கொழும்பில் பாரிய ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று இடம்பெற இருப்பதாகவும் செய்தியினூடாக நாங்கள் பார்க்கின்றோம். அவை தினக்குரலில் இருக்கின்ற செய்திகளாக நாங்கள் பார்ப்போம். அடுத்ததாக காலைக்கதிர் நாளிதழையும் எடுத்துக்கொள்ளலாம். காலைக்கதிர் நாளிதழில் இருக்கின்ற செய்திகளாக அங்கே 27 வருடங்களின் பின்னர் மயிலடி துறைமுகம் விடுவிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இங்கே காலைக்கதிரும் தந்திருக்கின்ற செய்தியாக நாங்கள் பார்க்கின்றோம். இதைவிட மீனவர்களின் 30 படகுகளும் மயிலடி துறைக்கு வந்து சேர்ந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. யுத்த இடப்பெயர்வை அடுத்து பருத்தித்துறை பகுதியில் தொழில் செய்த மீனவர்களின் 30 படகுகள் நேற்று விடுவிக்கப்பட்ட மயிலடி துறைமுகத்திலிருந்து தொழில் செய்வதற்காக அங்கு புறப்பட்டு சென்றன எனவும் தெரிவிக்கப்படுகிறது என்றும் இந்த செய்தியினூடாக நாங்கள் பார்க்கின்றோம். மற்றும் ஜனாதிபதி ஆட்சி முறையை மாற்றக்கூடாது, புதிய அரசமைப்பு தேவையற்றது, அஸ்கிரியப்பீடம் திட்டவட்டமாக சொல்வதாகவும் இங்கே சொல்லப்படுகிறது. இலங்கைக்கு இன்றைய சூழலில் புதிய அரசமைப்பு தேவையற்றது. அஸ்கிரியப்பீடத்தின் கரக சங்க சபா இவ்வாறு தீர்மானம் ஒன்றை நேற்று நிறைவேற்றியிருக்கிறது என்றும் இந்த செய்திகளை நாங்கள் பார்க்கின்றோம். வியாழன் முதல் டாக்டர்கள் தொடர் பணி புறக்கணிப்பு மருத்துவ சேவை பாதிக்கும் என டாக்டர்கள் சொல்கின்றார்கள் என்று இந்த செய்திகளை நாங்கள் பார்க்கின்றோம். தனியார் இடங்களில் இருந்து படைகளை அரசகாணிகளுக்கு மாற்ற நடவடிக்கை. நேற்றைய கலந்துரையாடலின் பின் சுமந்திரன் அங்கே ஒரு நம்பிக்கையான ஒரு கருத்தொன்றை வெளியிட்டிருக்கின்றார் என்று இங்கே சொல்லப்படுவதையும் நாங்கள் பார்க்கின்றோம். காணாமல் போனோருக்கு நீதி கோரி ஐநா பொதுச் செயலருக்கு மகஜர் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. காணாமல் போனோரின் உறவினர்கள் கிளிநொச்சியில் நடத்தும் போராட்டத்துக்கு உரிய தீர்வை பெற்றுத்தர கோரி ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அந்தோனியா குட்டரேசிடம் மனு ஒன்று கையளிக்கப்பட்டிருக்கிறது என்றும் இதில் நாங்கள் பார்க்கின்றோம். கட்டமிடப்பட்ட செய்தி நீண்டு செல்கிறது. சைட்டத்துக்கு எதிராக அரசுக்கு போர்க்கோடி கிளந்தெழுகின்றார் சம்பிக ரணவக்க கிளந்தெழுகின்றார். மற்றும் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் டெங்கு உற்பத்திக்கான 15 மையங்கள் மொரட்டுவ பல்கலைக்கழகத்திற்குள் மட்டும் டெங்கு உற்பத்திக்குரிய 15 இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன என அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்றும் இந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. டெங்கு காய்ச்சலால் 2 மாணவர்கள் மரணமடைந்திருக்கிறார்கள். டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டு பதுளை பிரதான வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 2 மாணவர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். பதுளை மத்திய மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்கும் இசுரங்கு என்கின்ற வருகின்ற அந்த செய்தியின் தொடர்ச்சி இங்கே 18ஆம் பக்கம் நீண்டு செல்வதையும் பார்க்கின்றோம். இசுரங்க விஜயவர்த்தன் என்ற மாணவர் நேற்று முன்தினம் உயிரிழந்திருக்கின்றார். பதுளை சரஸ்வதி மகா வித்தியாலயத்தில் தரம் 10 கல்வி கற்கும் சசிகுமார் கவி சென்ற மாணவர் நேற்று உயிரிழந்திருக்கின்றார். இதேவேளை பதுளை பெரிய வைத்தியசாலையில் 61 பேர் டெங்கு நோய் தொற்றுக்கு உள்ளான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறது என்றும் இந்த செய்தியின் ஊடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
அவை காலைக்கதிரில் இருக்கின்ற செய்திகளாக, முதலாம் பக்கத்தில் இருக்கின்ற செய்திகளாக நாங்கள் பார்த்தோம். இதைவிட திருகோணமலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே கலந்து கொண்ட போராட்டம் நேற்று இடம்பெற்றிருக்கிறது. பல ஆயிரக்கணக்கான அவருடைய ஆதரவாளர்கள் வந்திருக்கின்றார்கள் போல் தெரிகிறது. ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்களின் மத்தியிலே அவர் திருகோணமலையில் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றார். ஆம், தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம் செய்திகள் என்னென்ன இருக்கிறது என்று தொடர்ந்தும் பார்க்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்கின்றோம், அதனை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் உங்களோடு இணைந்து கொள்வோம்.